உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என் நேயர்களே, உலகெங்கிலும் விரவி பரவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய எனதருமை மகர ராசி சகோதர சகோதரிகளே, உங்களுடைய அந்த ஏழரை நாட்டு சனி, இந்த சனி பெயர்ச்சி பலன்கள்ல பாத சனி என்ன செய்யும் பாருங்க. பாத சனினா என்ன? பாத சனி அப்படிங்கிறது, இப்ப சனி வந்து ஒரு 2.5 ஆண்டு காலம், 2.5 பிளஸ் 2.5 பிளஸ் 2.5 எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 7.5 வருது. இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் அந்த சனி பெயர்ச்சி எந்த அளவுக்கு உங்களுக்கு பாதிக்கும், எந்த அளவுக்கு நன்மை செய்யும் எல்லாம் நான் முன்னாடி உள்ள வீடியோவில் பேசியாச்சு. இது பாதித்தவர்களுக்கு நாம பேசக்கூடிய நிகழ்ச்சி, அதனால இது உண்மையா பொய்யா 7.5 சனிலாம் உண்மையா அதெல்லாம் இந்த நிகழ்ச்சியில பேச முடியாது. அதுக்கு முன்னாடி உள்ள நிகழ்ச்சியை போய் பாருங்க. ஏன்னா சனி தான் உங்களுக்கு அப்பா, அவர் உங்களுக்கு கெடுதல் செய்ய மாட்டார்லாம் சொல்லியிருக்கேன். இப்ப பாத சனி என்ன நடக்கும்? நிறைய பேர் என்ன சொல்றாங்க, பாத சனினா ஒருத்தர் கேட்கிறாரு, பாதத்துல அடிபடுமா சார், காலில் அடிபடும்னு ஒரு ஜோசியர் சொல்றாரு சார். அதுங்க, நம்ம கிராமங்கள்ல சோதனம் பார்க்கிறோம். நானும் ஒரு கிராமத்துல பிறந்தவன் தானே, இப்போ ஒரு சிட்டியில இருக்கேன். இப்போ உலகங்கள் இருக்கக்கூடிய எல்லாருக்கும், எல்லா நாட்டில் உள்ளவங்களுக்கும் ஜோதிடம் சொல்றேன். எல்லாமே அனுபவம், அவரவர்கள் சந்திக்கக்கூடிய நிகழ்வுகள். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அண்டை வெட்டிகிட்டு இருப்பாங்க வயலில், ஒரு மகரம் அண்டை வெட்டிகிட்டு இருக்கும்போது காலில் நகத்துக்கிட்ட ஒரு போடு போட்டுக்கிட்டாங்கன்னா உடனே ஜோசியத்தை போகிறாங்க. அவர் பாத சனி நடக்குது இல்லை, காலை ஒழுங்காக பார்த்துக்கணும்ல, என்னாச்சு கட்டு போட்டு வந்திருக்க, இது சிம்டம்ஸ் சிம்பாலிக். உடனே பாத சனி எல்லாருமே மம்புட்டி வேலை செஞ்சுட்டு இருக்காங்களா, எல்லாருக்குமே அந்த காலில் வெட்டுப்படுமானா படாது. சில சம்பவங்கள் நடப்பதை அந்த நேரத்தில் அதை நாம் எதுக்காக என்று ஆய்வு செய்யும் பொழுது அந்த நேரத்தில் பாதசனி நடந்திருக்கிறது, அதனால இதை நியாயப்படுத்திக் கொள்கிறோம். உடனே யூடியூப்ல பேசும்போது எல்லாரும் பார்த்துங்க, காலில் அடிபடும்னு ஒருத்தர் சொன்னார்னா அஸ்ட்ராலஜி வித் சைக்காலஜி எல்லாரும் பயந்துருவாங்க. ஏன்னா ஒரு காலகட்டத்திலே ஜோதிட நிலையங்களை தேடி சென்று நாம் வந்து ஜோதிடம் பார்ப்போம், அப்புறம் அவர் சொல்லக்கூடிய அறிவுரைகளை கேட்டுக்கொண்டு நாம் வாழ்க்கையில் வாழ்ந்தோம், பிரச்சனை பெருசா இல்லை. அப்புறம் தொலைக்காட்சி வந்தது, நான்லாம் தொலைக்காட்சியில் சங்கரா டிவியில பேசியிருந்தேன், ஜே பிளஸ் டிவியில் பேசியிருந்தேன், லோட்டஸ் நியூஸ் டிவியில் பேசினேன். இப்போ வாரத்தில் ஒரு நாள் தான் பேச முடியும், அந்த ஒரு நாள் உட்காந்து பார்க்குற அரை மணி நேரம் அந்த நேர்களுக்கு மட்டும் அது போய் சேரும். இன்று அந்த நிலை மாறி யூடியூப் எப்போ வேண்டுமானாலும் நம்ம ரெக்கவர் பண்ணி எடுத்து எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அப்போ நெகட்டிவாக ஒருத்தவங்களை வந்து வழி நடத்துறதுக்கு முன்னாடி உங்களுடைய தசாபுத்தி, அதனால தான் அந்த பயிற்சி பலன்கள். ஏன்னா இன்னைக்கு நீங்கள் யூடியூப்பில் பேசணுன்னா ராசியை பற்றி தான் பேச முடியும், எங்கேயாவது லக்கணம் திசா பற்றி பேச முடியுமா, அந்த ஜாதகம் பார்க்கும்போது பேச முடியும். இன்னும் சிலர் வந்து லக்கணத்துக்கும் 7.5 சனி பார்க்குறாங்க, அது மாதிரிலாம் பார்க்கக்கூடாது. அதனால் பாத சனி என்றால் என்ன? உங்களுக்கு முதல்ல 7.5 சனி வரும்போது உங்களுக்கு சிம்டம்ஸ் அறிகுறிகள், நல்ல இடத்துல வேலைக்கு போனோம், அந்த இடத்துல வேலை செய்கிறவனும் சரியில்லை, அவனை பற்றி என்ன பண்ண ஓனர்கிட்ட புகார் கொடுத்தேன், நல்லா ஸ்கேன் பண்ணுவீங்க நீங்கள், உங்களை பற்றி ஏற்கனவே பழைய வீடியோ போய் பாருங்கள், அதாவது மகர ராசி என்ன செய்யக்கூடாது 7.5 லன்னு சொல்லியிருந்தேன். அப்போ வேலைக்கு போனீங்கன்னா வேலையை மட்டும் பாருங்கள், வேறு எதையும் பார்க்காதீங்க. பெண்களுக்கு சொன்னேன், பக்கத்து வீட்டுக்கு போகிறோமா, நோ கமெண்ட்ஸ், பார்த்து விசாரிச்சுட்டு வந்துடுங்கன்னு சொன்னேன். இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு சொன்னேன், நல்லா அரியரிசி விழாமல் படியுங்கள்னு சொன்னோம். எல்லாமே உங்களுக்கு அட்வைஸு ஆலோசனைகள் தான் சொல்லியிருக்கேன் மகரத்துக்கு. அதை விட்டுட்டு என்ன பண்ணியிருக்கிறீங்க, ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்கும்பொழுது அங்கே உள்ள குற்றம் குறைகளெல்லாம் எடுத்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறீங்க, அவங்க ஒன்றே வேலையை விட்டு போன்ட்டேன். சரி, ஜென்ம சனி வரும்போது என்ன நடந்தது? நேரம் ஜாதக ரீதியான தசாபுத்திகள் கெட்டவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் நான் சொல்றது கரெக்டாக 100% கரெக்டாக இருக்கு. ஜென்ம சனியில் வந்து என்ன ஆகுது? வேலையில்லா திண்டாட்டம், தொழில் சரியானபடி செலக்ட் பண்ணாம எதை எடுத்தோம் கழுத்தோம்னு இறங்கி அதனால் துன்பங்கள், சுமைகள், கடன் சுமைகள். அதுக்கு அடுத்தது ஒரு எந்த விதமான ஒரு வழிமுறைகளுமே தெரியல சார். மகரம் ஒரு சொல்றாரு, மகர ராசி எனக்கு வந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியலீங்க, இன்னைக்கு இன்னைக்கு வரும்போது இந்த ரெக்கார்டிங் வரும்போது கூப்பிடுறாரு, ஏதாவது ஒரு 4 வார்த்தை நச்சுன்னு இதுதான் தெளிவா கள்ளக்குறிச்சியா விழுப்புரத்துல இருந்து இப்படின்னு எனக்கு வழியை காட்டுங்க சார், போதும் நான் அதை அப்படியே பிடிச்சிக்கிறேன். அப்போ அவருக்கு இந்த ஜென்ம சனியில் என்ன பண்ணிருக்கிறாரு, எதை தின்றால் பித்தம் தெளியும் என்று இந்த மகர ராசிக்காரங்க என்ன செஞ்சிருக்காங்க, அங்கங்கே அங்கங்கே போய் நுனிப்புள் மேய்ஞ்சிருக்காங்க மகரம். இந்த நுனிப்புள் மேய்ஞ்சதுனால என்னாச்சு, இந்த கடந்த 2.5 வருஷத்தில் ஏதாவது ஒன்றாவது முழுமையாக ஒழுங்காக உங்களால் சாதிக்க முடிந்ததா?
தீர்மானம் இல்லை, ஆனால் எல்லாத்துலேயும் அனுபவம் இருக்குது, உங்களுக்கு ஆர்வம் இருக்குது, எதையாவது ஒன்றை நன்றாக செய்தீர்களா? அந்த ஜென்ம சனியில் அங்கே இங்கேயும் அலைன்மெண்ட் கலைஞ்சு போய் பல பக்கம் தாவினீங்கன்னா என்ன செய்ய முடியும்? அதாவது மீன் பிடிப்பதற்கு உண்டான ஒரு சூழ்நிலையை நான் உங்களுக்கு அழகாக சொல்லித்தரேன். இந்த மீன் பிடிக்கிறத சொன்னால் அந்த கதை உங்களுக்கு புரியும். அதாவது எனக்கு தெரிஞ்சு நான் வந்து சிறு வயதில் அந்த ஒரு குளத்தரையில் வேடிக்கை பார்ப்பேன். ஒரு ஆள் என்ன பண்ணுவார், எப்பவுமே வருவார், அந்த இடத்துல தான் போடுவார் தூண்டில், அங்கேயே உட்காந்துக்குவார். அன்னைக்கு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மீன் வரும், ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா மூணு தான் கிடைக்கும். தூக்கி ரெண்டு மீன்லாம் எடுத்துகிட்டு போய் சமைக்க முடியாதுன்னு அதே குளத்திலே தூக்கி போட்டுருவார். அப்புறம் போயிடுவார், மறுபடியும் வருவார் அதே இடத்துல. ஒரு நாள் பார்க்குறேன் ஒரு பை நிறைய மீன் அவர் உட்காந்த இடத்துல. அப்போ என்ன, அது அதை விற்கவும் செய்தார் எடுத்துட்டு போங்க. ஆனால் இன்னொருவர் என்னுடைய சக வயதில் உள்ளவர், அவன் என்ன செய்வார்னா தூண்டில இடத்த மாற்றி மாற்றி போட்டே போவான், ஒரு மீன் கூட பிடிக்க மாட்டான். அந்த இவர் வந்து ஒரு வயசில் மூத்தவர், அதனால் அவர் ஒரே இடத்துல. அது மாதிரி மகர ராசி நுனிப்புள் மேயாதீங்க, பல பக்கம் தாவிக்கிட்டே இருக்கிறீங்க, ஒரு இடத்துலையும் உங்களால் நிலைக்க முடியாது. ஏதோ நல்லதோ கெட்டதோ வருமோ வராதோ ஒரு நாள் வரும்ல, கண்டிப்பாக ஒரு நாள் வானம் வசப்படும் இல்லையா, அது இந்த பாதத்தினில நடக்கும். அந்த உங்களுக்கு சரியான இலக்கு, சரியான பாதை, சரியான வழித்தடங்கள் இந்த சனி உங்களுக்கு உணர்த்தும். சனி யார், நீதிமான் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா. அந்த நீதிமான்ங்கிறது எப்போ, சனி பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் தான் நீதிமான். தனுசு ராசிக்காரங்களுக்கெல்லாம் நீதிமான். இப்போ உங்களுக்கெல்லாம் சனி யார், சக்கையாக பிழிஞ்சிருவார். எப்படி, நிறைய எது சரி எது தப்பு, ஏன் இப்படி இருக்க, ஏன் உன்னால் இப்போ பண்ண முடியாது, உங்களை டியூன் பண்ணிகிட்டு இருக்கிறார். இப்படி எடுத்துக்கோங்க, ஏன் உங்களால் செயல்பட முடியாது. மலேசிய நாட்டில் உள்ள மகரம்லாம் என்கிட்ட பார்த்தது, இன்னமும் லைவில் ஃபோன் பண்ணாக்கா சார் எதுவுமே செட் ஆகலை சார். இருங்க சார், கொஞ்சம் பொறுமையாக, நான் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி வச்சுருக்கேன், ஒரு ஆசிரியராக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் அதை நீங்கள் சரியாக டியூன் பண்ணி கொண்டு போகிறதுக்குள்ளார, இங்கேருந்து ஜொஹூர் போகிறதுக்குள்ளார எத்தனை டைம் ஃபோன் பண்ணியிருக்காரு ஒருத்தர். கோலாலம்பூரில் பஸ் ஏறி உட்காந்துருக்கேன், மகரம் இங்கேருந்து கூப்பிடுது என்னையே சார், எப்போ வருவீங்க எப்போ வருவீங்க, எனக்கு என்ன சார் தெரியும், நானே புதுசு வந்துக்கிட்டு இருக்கேன், இப்போ எந்த ஏரியாவில் வந்துருக்கீங்க எனக்கு என்ன தெரியும், ஏறி உட்காந்தா கொண்டு வந்து இறக்கி விடுறாங்க. சார் வந்துடுவீங்களா சார், எப்போ ஏறினீங்க அதை சொல்லுங்கள், 3:30 ஏறினேன். ஆக கரெக்டாக 3:30 அங்கே போய் விட்டுருவாங்க பஸ். அது மாதிரி அந்த மகரத்துக்கு வந்து என்ன ஆகிடுது, டோட்டலாக வந்து ஒரு மன அமைதி இல்லை உங்கள்கிட்ட, ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு கரெக்டாக கண்டினியூட்டி இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மனைவியோடு வந்திருந்தார், மனைவி வந்து சிம்ம ராசி, இவர் மகரம் எதுவும் பாருங்க 8 ராசி. அப்படியே வந்து உட்காந்து 1 மணி நேரம் அவருடைய ஜாதகத்தை பார்த்தேன். அப்போ தான் அந்த அம்மா சொன்னாங்க, இது போன்று நான் யாரும் எனக்கு விளக்கம் கொடுக்கவில்லை, என் கணவர் இன்னைக்கு வரைக்கும் அந்த அவர் என்கிட்ட எனக்கு ஃபோன் பண்ணவே இல்லை, ஒரே ஒரு நாள் டியூன் பண்ணி விட்டேன். ஜேசிபி புல்டோசர் பூமியை சமன்படுத்தக்கூடியது, எப்படி மகரம், மகரத்துக்குண்டான ஃபீல்டு, செங்கல் மணல் ஜல்லி சிமெண்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் கப்பலை உடைத்தல் இதெல்லாம் உங்களுக்கு தொடர்பில் வருது. இது போன்றலாம் அந்த பாத சனியில் என்ன செய்யணும், நீங்கள் செலக்ட் பண்ணணும் நம்மளுடைய ரூட் எது. இன்றைக்கி வரைக்கும் அந்த மகர ராசிக்காரங்க அவர் வந்து பாருங்கள் லைஃப்பில் செட்டில் ஆகிட்டார். இதான் பேட்டர்ன் போட்டு தரேன்னு சொல்கிறது சார். ஒருத்தர் கேட்குறாரு சார், இந்த பேட்டர்ன் போட்டு அனுப்புகிறேன் எப்போ சார் அனுப்புவீங்க புரியல. ஐயா புரிந்து கொள்ளுங்கள், வாழ்க்கையிலே நீங்கள் எத்தனையோ பேருக்கு பேட்டர்ன் போட்டு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி நேயர்களே, உங்கள் வாழ்வாதாரம் சிறப்பதற்கு எது போன்ற பேட்டர்னை எடுத்து செய்தால், எந்த மாதிரி துறையை தேர்ந்தெடுத்தால், எவ்வாறு நீங்கள் செயல்பட்டால் வாழ்வில் மேன்மையடையலாம், வாழ்க்கை எப்படி வசப்படும் என்பதை சொல்லிக் கொடுப்பதுதான் மிகச்சிறந்த பேட்டர்ன். புரிந்து கொள்ளுங்கள் நேயர்களே, இந்த பாத சனி என்பது பாதத்தெல்லாம் அடிபடாது, அதுக்காக பாதத்தை பார்த்துக்கிட்டே நடந்தீங்கன்னாக்க கீழே விழுந்துருவீங்க. நேராக நெஞ்சம் நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வை அப்படியே போங்க. கடந்த 2.5 ஆண்டுகள் எதனால் நீங்கள்லாம் ஃபேஸ் பண்ணீங்க பிரச்சனைகளை, எதெல்லாம் உங்களை துன்புறுத்தியது, எதையெல்லாம் உங்களுக்கு சரி வரல, எதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு லாபத்தை கொடுக்கல, எதெல்லாம் நஷ்டத்தை ஏற்படுத்தியது, அதையெல்லாம் புரிந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஜோதிடரை பாருங்க, இதெல்லாம் எனக்கு அனுபவம் இருக்கு ஆனால் போனேன்,
சக்சஸ் ஆகல. என் தப்பா? ஜாதக ரீதியான தவறா? தேர்ந்தெடுத்த தொழில் தவறா? இதையெல்லாம் மறுபரிசீலனை செய்யக்கூடிய காலம் சனி, உங்க அப்பா சனி உங்களுக்கு கொடுக்கப்பட்டக்கூடிய காலம் வரக்கூடிய 2.5 ஆண்டு காலம். இப்பொழுதுதான் சனி உங்களுக்கு விலகும் பொழுது நல்லதை செய்துவிட்டு போகும் என்று சொல்வார்கள். எந்த மாதிரி நல்லதை செய்துவிட்டு போகும்? நாளும் தெரிந்த நபர், நாளிலும் சிறப்பாகவில்லை. அப்ப ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுக்கணுமா? அதுதான், அந்த ஒன்றை நன்றாக தேர்ந்தெடுத்து கொண்டு அதை நின்று ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாது, நின்று செய்யுங்கள். தரமான சம்பவங்கள் நடக்கும். ஏன்னா மகர ராசி பொறுத்த வரைக்கும் நிறைய எக்கச்சக்கமான அறிவுகள், எக்கச்சக்கமான தொழில் திறமைகள், இதுதான் உங்களுக்கு பிரச்சனையே. இப்போ எனக்கு ஜோதிடம் தான் தெரியும்னு நின்றுட்டேன், எனக்கு ஜோதிடம் தெரியுங்க, அப்புறம் திடீர்னு பாட தெரியுங்க, அங்கே போய் பாடிக்கிட்டேன், நல்ல சமைக்க தெரியும், நல்ல ஓவியம் வரைய தெரியுங்க, அப்புறம் நடிக்க தெரியுங்கன்னு பன்முகத்தன்மையோடு போனேன்னா எதையாவது ஒன்றில் ஸ்ட்ராங்காக இருக்க முடியுமா? 22 வருஷம் ஆச்சு, ஒரே செல்ஃபோன் நம்பரில் அப்படியே உட்காந்துருக்குமே, ஒரே ஊரில் ஒரே ஏரியாவில். எப்படி நாம் தீர்மானிச்சிடணும். இதான் கர்மா. நம்மளுடைய கர்மா என்ன? நம்முடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர். அப்போ எவ்வளவோ உங்கள் விஷயங்களை போக்கக்கூடியவர். அந்த நட்சத்திரத்தில் நான் பிறந்ததுனால தான் தேடி தேடி வர்றீங்க. அதுவும் மகரத்துக்கு எனக்கு நிறைய மேட்சாகும். மீனமும் மகரமும் வசியமாச்சா கண்டிப்பாக அது ஒரு சனிக்கிழமை நாளை தேர்ந்தெடுத்து உட்காந்தோம்னா என்ன ஆகும்? அன்றைக்கு தான் உங்களுக்கு விடிவு வேணும். வாங்க உட்காருவோம், பேசுவோம், வரக்கூடிய 2.5 ஆண்டு காலத்தை எப்படி வளமான பாதையாக ஆக்குவோங்கிறத எழுதித்தரேன். அதை பண்ணுங்க. இப்போ பாருங்க, உனக்கு எந்த துறையில் மேம்படுங்கன்னு எழுதியே கொடுத்துறது. எப்போ வேணாலும் கொண்டு வந்து காட்டலாம், சரியா? அப்போ பழச நினைக்கவே கூடாது. ஏற்கனவே போன 4 பாதையை பற்றி யோசிக்க கூட. அந்த 4 பாதை கான்டாக்ட் லிஸ்டில் இருக்குல்ல, அந்த 4 பாதையில் போகும்பொழுது எத்தனை மனிதர்களுடைய தொடர்பு, அந்த செல்போன் நம்பர்லாம் இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணிடுங்க. நீங்கள் ஒரு புதிய பாதையை தேர்ந்தெடுத்து போயிட்டுருக்கிறீங்க. பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு விட்டு விலகும் பொழுது அந்த ஒரே பில் புக்கு மட்டும்தான் இங்கே இருக்கும், அவ்வளோதான். இந்த பில் புக்கை மட்டும் என்ன செஞ்சுருக்கிறேன், ஞாபகத்துக்காக வச்சுருக்கிறேன், அவ்வளோதான். அதோட முடிஞ்சு போச்சு. அது என்ன செய்யக்கூடாது, அந்த கான்டாக்ட் லிஸ்ட்டில் உள்ளது. இதெல்லாம் வருஷம் என்னாச்சு, 2001லேருந்து இப்போ எவ்வளோ நாள் பேசுகிறேன், 2022. 2001ஓடு அந்த சப்ஜெக்ட் முடிஞ்சு போச்சு. அது சார்ந்த கான்டாக்டு அங்கெல்லாம் நான் இன்னும் மறுபடியும் போனோம்னா என்ன செய்வான்? வாங்க சார், எப்படி இருக்கிறீங்க? நான் ஒரு ஆப்செட் ஒன்று போடலாம், வரீங்களா? பார்த்தீங்களா? அப்புறம் இன்னொரு நண்பன் கூப்பிடுவோம், வாங்க ஸ்க்ரீன் பிரிண்டிங் போடுவோம். ஒரு இது வருது, ஒரு டேபிள் ஐட்டம், ஜெர்மனி பையர் இருக்காரு, ரெகுலராக வேலை கிடைக்குங்க, கூப்பிடுவான்ல? போகக்கூடாது. மகர ராசி நேர்களே, போகாதீங்க. நீங்கள் உங்கள் அலைன்மெண்ட் கிளைஞ்சி போச்சுன்னா அவ்வளோதான், ஒரே நேர்கோட்டில் உட்காரணும். இதுதான் தொழில். அதை சொல்லுவது தான் இந்த பாதச்சனி. பாதச்சனி என்ன செய்யும் மகர ராசி நேர்களே? முதல்ல வந்துட்டு உங்களுக்கு 2 வாழ்க்கையில் சம்பவங்கள், சம்பவங்கிறது என்னடா அது திடீர்னு ஒரு மாதிரி இருக்கு, உடம்பு படபடப்பு. அடுத்தது என்னாச்சு, அதனால் வரும் துன்பங்கள். அடுத்து 2 துன்பம், சம்பவம், அடுத்தது துன்பம். இந்த துன்பம் அப்படிங்கிறத எதிர்கொள்ளும் பொழுது என்ன கரெக்டாக தானே எல்லாமே பண்ணோம், நம்ம மேலே என்ன தப்பு, ஏன் இப்படி இல்லை ஆச்சு? சனி பார்த்தீங்களா உங்களை எப்படி ட்ரெயின் பண்ணியிருக்காருன்னு, தரமான விஷயங்கள்லாம் நான் தான் செஞ்சேன், ஆனால் எனக்கு ஏன் இப்படி ஆச்சு, துன்பம். இதுக்கப்புறம் என்ன ஆகும், இந்த நிகழ்ச்சியை பார்த்த பிறகு அதே மாதிரி இந்த வரக்கூடிய 2.5 வருஷம் இதுதான் வந்துட்டு இன்பம். பாருங்க, ஒரு சம்பவம், அடுத்தது ஒரு துன்பம், அதுக்கடுத்தது ஒரு இன்பத்திற்குண்டான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், ஃபவுண்டேஷன்ஸ். அப்போ நல்ல வழிமுறைகளை, நல்லதாக தரமான சம்பவங்கள் உங்களுக்கு நடக்க வேண்டுமேயானால் பழையன கழிதலும் இதெல்லாம் அப்போ அதோடு விட்டுறணும். அதை நோண்டி யாராருக்கெல்லாம் பில் போட்டோம், என்னாச்சு, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா என்ன ஆகும்? நான் வரக்கூடிய ஜாதகர் என்ன சந்திக்க வரக்கூடியவர்களை பற்றி தான் நான் சிந்திக்கணும். அதை விட்டுவிட்டு நான் பிரிண்டிங் ப்ரெஸ் கான்டாக்ட் எல்லாம் போய் இப்போ பார்த்து புதுப்பிச்சுட்டு இருந்தோம்னு வைங்க, மறுபடியும் உங்களுக்கு வந்து ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் வைக்கலாம், பார்ட்னர்ஷிப் வரலாம், அப்புறம் நமக்கு என்ன தோணும், ஓ மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணலாமே, இன்னொரு தொழில் தான் இருக்கட்டுமே, அங்கே 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 அங்கே. இதான் உங்களுக்காக சொல்கிறது, எனக்கு இல்லை, மகரம் பண்ணுற வேலை இதான். நாலாபுறமும் கால்களை பரப்பி வைத்து விட்டு
அங்கிருந்து எந்திரிச்சு நடக்க முடியாமல் ஆகிவிடுவீர்கள். சரிங்களா? எனவே நேயர்களே, ஒரு நிகழ்ச்சி உங்கள் வாழ்க்கையை பட்டை தீட்ட வேண்டும். உங்கள் ஒரு நிகழ்ச்சியாகப்பட்டது உலகெங்கிலும் தனுசு ராசி மீன ராசிக்கு அடுத்து அதிகமாக என்னுடைய நிகழ்ச்சியை பார்த்த மகர ராசி நேயர்கள். அப்போ உங்களுக்கு வந்து என் மீது கொண்ட ஒரு நம்பிக்கை, எப்படியாவது நமக்கு ஒரு வழிகாட்டுவாரே என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு. அது வீண் போகாது, நான் சொல்வதை செய்யுங்கள். எனக்கு என்னங்க, ஒரு 5000 பேர் ரெகுலர் வியூவர்ஸ், அந்த 5000 பேர் நல்லா இருந்தால் சரி, எனக்கு அதுதான். அது போக அவங்களுக்கு என்ன வழிகாட்டணுமோ அதை தரமாக செஞ்சு கொடுத்துருவோம். அதே மாதிரி அதை ஃபாலோ பண்ணுங்க. வெற்றி நிச்சயம். சனி என்பவர் உங்களுடைய தகப்பனார், மீண்டும் மறந்துடாதீங்க. அவர் உங்களை ட்வின் பண்ணியிருக்கிறாரு. 2.5 வருஷம் வந்து கஷ்டங்களையும் அடுத்த 2.5 வருஷம் சுமைகளையும் கொடுத்து வரக்கூடிய 2.5 ஆண்டுகாலம் வளமான வழிக்கு உண்டான ஒரு வழியை காட்டுவார் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடுகளும் இல்லை. எனவே பழையன கழிதலும் புதியன புகுதலும், இன்று வரை துன்பங்களை சந்தித்தவர்கள் இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணி இன்று இரவு துன்பத்திலும் நாளை விடியும் பொழுது நல் விடியலாக உங்களுக்கு அமையட்டும் என்று கூறி இன்னொரு நிகழ்ச்சி நாள் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.